ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மெழுகுத்திரியை நம்ம விளக்குத்திரியாக எப்படி வீட்டிலையே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெழுகுத்திரியை விட நமக்கு விளக்குத்திரி வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதே நேரம் வீடும் நல்லா மங்களகரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மெழுகுத்திரி வந்து வீட்டிலையே விளக்குத்திரியாக மாற்றுறோம். ஸோ மெழுகுத்திரியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி ஒரு சில்வர் பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த சில்வர் பவுலை அது மேலே இந்த மாதிரி வச்சா போதும். ஸோ நமக்கு மெழுகுத்திரி வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு அந்த மெழுகு வந்து நல்லா லிக்யூட் பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா நமக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ மெல்ட் ஆகட்டு, நம்ம அந்த கேப்பில் வந்து நாம் விளக்குத்திரியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அந்த லிக்யூட் வந்து ரெடியான உடனே நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லிக்யூட் வந்து நமக்கு இதாகிடும், மறுபடியும் கெட்டி பதமாக மாறிடும். ஸோ இப்போ நல்லா நம்ம லிக்யூட் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை வந்து அந்த விளக்குத்திரியில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ விளக்குத்திரியில் அந்த திரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இப்போ தான் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபில் பண்ணும்போது நமக்கு அது வந்து அந்த விளக்கில் நல்லா செட் ஆகி வரணும். மாதிரி இப்போ நமக்கு செட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 1 hour கழித்து நம்ம பார்த்தாலே போதும், விளக்குத்திரி வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது ரெண்டாவது வந்து நம்ம க்ரீன் கலரையும் கூட அந்த மாதிரி விளக்குத்திரியாக மாற்ற போகிறோம். ஸோ க்ரீன் கலர் வந்து அதே சேம் மெத்தட் தான். அந்த மாதிரி நம்ம பவுலில் வச்சு மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படி வச்சா போதும். ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ நல்லா லிக்யூட் பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விளக்கில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து நம்ம தான் வந்து அதில் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணி ஒரு 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்குத்திரியை நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மெழுகுத்திரியை விட இந்த விளக்குத்திரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வீட்டுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தனாகாரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ விளக்குத்திரியில் இப்போ நம்ம தீபம் ஏற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.